அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே, எங்க வீட்டுல என்ன லஞ்சுன்னு பாத்திரலாம். இன்னைக்கு பிள்ளைவளுக்கு ஸ்கூல் லீவு, அதோட கிச்சனுக்கும் லீவ் விட்டாச்சு. காலையிலதான் மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தேன். 4 மட்டன் பிரியாணி வாங்கினேன். ஒரு மட்டன் பிரியாணியோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 310 ரூபீஸ் சொன்னாங்க. இது கூட என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ஆனியன் ரைட்டா, எண்ணெய் கத்திரிக்காய், அதுக்கப்புறமா பிரெட் ஹல்வா கொடுக்குறாங்க. பிரியாணி பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இந்த பிரியாணியில என்னென்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மட்டன் பீஸா 3 பீஸ் இருந்துச்சு. மட்டன் வந்து நல்லா கரியா தான் இருந்துச்சான்னு அப்படிலாம் கிடையாது, முள்ளோட கறி ஒட்டிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கறி பீஸ் அந்த அளவுக்கு இல்ல. அண்ட் இது கூட ஒரு முட்டையும் வச்சிருந்தாங்க. நான் ஏற்கனவே காலையில சிக்கன் பிரியாணி சாப்பிட்டிருக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு காரமா இருந்த மாதிரிலாம் தெரியல. பட் இன்னைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா அதிகமா காரமா இருந்துச்சு. பிள்ளைகளுக்குலாம் கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு காரமா இருந்துச்சு. இன்னைக்குதான் அப்படி இருக்கான்னு தெரியல. இங்க என்ன கத்திரிக்காய், ஆனியன் ரைட்டா, பிரெட் ஹல்வாலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிரியாணியை விட இந்த ஷாப்ல பிரெட் ஹல்வா ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல இன்னைக்கு லஞ்ச் தான், உங்க வீட்டுல என்ன லஞ்ச்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.